வெல்கம் டு என்கே அகாடமி. நான் உங்கள் குமார், சுவாலஜி ஸ்பெஷலிஸ்ட். இந்த கிளாஸில் நம்ம பார்க்கறது வந்து நேற்றைய வகுப்பினுடைய எவல்யூஷனுடைய பரிணாம வகுப்பினுடைய தொடர்ச்சியாக தான் நம்ம இந்த வகுப்பு பார்க்குறோம். அனைத்து மாணவர்களுக்கும் காலை வணக்கம். உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், அந்த தம்ஸ்அப் கொடுங்க, அப்போ ரொம்ப நல்லாயிருக்குது. அனைவருக்கும் நன்றி. வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். கனெக்டிங் லிங்க்ஸ் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். கனெக்டிங் லிங்க்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இணைப்பு, இணைவு, ஒரு தொகுதிக்கும் மற்றொரு தொகுதிக்கும் பொதுவான பண்பு. ரெண்டுலேயுமே ரிசம்பிளன்ஸ் இருக்கும், ரெண்டு வகுப்புலேயுமே ரெண்டு தொகுதியிலையுமே ரிசம்பிளன்ஸ் இருக்கும், அதான் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ஆர்கனிசம்ஸ், இங்கே பாருங்கள், அண்ட் ஆர்கனிசம்ஸ் ஹேவிங் எ கேரக்டர்ஸ், அதாவது பண்புகள், டூ டிஃப்ரெண்ட் குரூப்ஸ். இதான் இங்கே விஷயம். இது கொஸ்டினில் கேட்பாங்க, டூ அதாவது கிவன் த ஃபாலோவிங் விச் ஒன் இஸ் அண்ட் ஆர்கனிசம் ஹாவ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டூ டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் ஆஃப் ஆர்கனிசம். த ஆன்சர் இஸ் கனெக்டிங் லிங்க்ஸ். சரிங்களா, இந்த கனெக்டிங் லிங்க்ஸ் வந்து நீங்கள் ஞாபகம் இருக்கணும். அதாவது கேரக்டர்ஸ் டூ டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் ஆஃப் ஆர்கனிசம்ஸ், அதுதான் வந்து கனெக்டிங் லிங்க்ஸ், இணைப்பு உயிரிகள், இணைப்பு உயிர்கள். இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, நம்ம அதை மட்டும் படித்தாலே போதும். கனெக்டிங் லிங்க்ஸு நான் கொடுக்கறத மீறி மேக்ஸிமம் நீட் எக்ஸாம் பொறுத்தவரை எதுவும் கேட்க போகிறதில்ல. இது தான் இருக்குது, கனெக்டிங் லிங்க்ஸ்னால் இது தான். அதை நம்ம பார்த்துட்டு இந்த கிளாஸை முடிச்சுக்கலாம். சரிங்களா, கனெக்டிங் லிங்க்ஸ் என்னென்ன விலங்குகள், என்னென்ன அனிமல்ஸ், என்னென்ன ஆர்கனிசம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து வைரஸ். வைரஸ் வந்து நான் லிவிங்குக்கும் லிவிங்குக்கும் கனெக்டிங் லிங்க்ஸ், அதாவது உயிரற்ற ஒரு பொருளுக்கும் உயிருள்ள ஒரு பொருளுக்கும் கனெக்டிங் லிங்க்ஸாக இருக்கிறது வந்து வைரஸ். அடுத்தது வந்து யூக்ளினா. அடுத்து ரெண்டாவது செகண்ட் ஒன் வந்து யூக்ளினா. யூக்ளினா வந்து பிளான்ட்ஸுக்கும் அனிமல்ஸுக்கும் கனெக்டிங் லிங்க்ஸ், அதாவது தாவரத்திற்கும் விலங்குக்கும் அந்த இடைப்பட்ட அந்த கனெக்டிங் லிங்க்ஸாக இருக்கிறது வந்து யூக்ளினா. அடுத்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டிரோ ஸ்பாஞ்சிலா. ப்ரோட்டிரோ ஸ்பாஞ்சிலா வந்து ப்ரோட்டோசோவாவுக்கும் போரிஃபராவுக்கும் அந்த கனெக்டிங் லிங்க்ஸாக இருக்குது. நியோக்ளினா பார்த்திங்கன்னா அனலிடா அண்டு மொலஸ்கா, அனலிடாவுக்கும் மொலஸ்காவுக்கும் நியோக்ளினா கனெக்டிங் லிங்க்ஸு. பெரிபேட்டஸ், பெரிபேட்டஸ் வந்து அனலிடா அண்டு ஆர்த்ரோபோடா, இது எக்ஸாமில் கேட்குறாங்க. அனலிடா அண்டு ஆர்த்ரோபோடா தான் எக்ஸாமில் கட்டாயமாக கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். பெரிபேட்டஸ், அனலிடா அண்டு ஆர்த்ரோபோடா. வைரஸ் நான் லிவிங் லிவிங், யூக்ளினா பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ், ப்ரோட்டிரோ ஸ்பாஞ்சிலா, ப்ரோட்டோசோவா, போரிஃபெரா, நியோக்ளினா, அனலிடா, மொலஸ்கா, பெரிபேட்டஸ், அனலிடா அண்டு ஆர்த்ரோபோடா. இந்த இதில் வந்து மொத்தம் அஞ்சு இருக்கும், இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். வைரஸ் வந்து நான் லிவிங் லிவிங், யூக்ளினா பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ், ப்ரோட்டிரோ ஸ்பாஞ்சிலா, ப்ரோட்டோசோவா அண்ட் போரிஃபெரா, நியோக்ளினா, அனலிடா அண்டு மொலஸ்கா, பெரிபேட்டஸ், அனலிடா அண்டு ஆர்த்ரோபோடா. அடுத்து பாருங்கள் டிப்னாய், அதாவது டிப்னாய்ங்கிறது வந்து லங் ஃபிஷ். இது வந்து ஃபிஷ்ஷுக்கும் ஆம்ஃபிபியன்ஸுக்கும், அதாவது மீன்களுக்கும் இருவாழ்விகளுக்கும் அந்த இணைவு உரி, கனெக்டிங் லிங்க்ஸாக இருக்குது. அடுத்து சைமோரியா. சைமோரியா வந்து ஆம்ஃபிபியன்ஸுக்கும் ரெப்டைல்ஸுக்கும், ஆம்ஃபிபியன்ஸ் அண்ட் ரெப்டைல்ஸ் கனெக்டிங் லிங்க்ஸ் வந்து சைமோரியா. ஆர்கியோபிரெட்ரிக்ஸ் வந்து ரெப்டைல்ஸ் அண்டு பேர்ட்ஸ், அதாவது ரெப்டைல்ஸ் ஊர்வனக்கும் பறப்பனுக்கும் இடைப்பட்ட அந்த கனெக்டிங் லிங்க்ஸாக இருக்குது. அதாவது ஊர்வனுடைய பண்புகளும் அதில் இருக்கும், பறவைகளுடைய பண்புகளும் அதில் ஆர்கியோபிரெட்ரிக்ஸில் இருக்கும். அடுத்து புரோட்டோதீரியாவில் வந்து ரெப்டைல்ஸ் அண்ட் மேமல்ஸ். புரோட்டோதீரியா வந்து பார்த்திங்கன்னா ஊர்வனுடைய பண்புகள் இருக்கும், அதாவது பாலூட்டிகளுடைய பண்புகளும் இருக்கும். பலனோ கிளாசஸ் நான் கார்டேட்டா அண்டு கார்டேட்ஸ், அதாவது முதுகு நானற்றவையும் முதுகு நான் உள்ளவையுடைய பண்புகளும் பலனோ கிளாசஸில் இருக்கும். இவ்வளவு தான், இந்த இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதில் ஒரு அஞ்சு படிச்சிருப்போம், இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு படிச்சிருப்போம், மொத்தம் பத்து தான் கனெக்டிங் லிங்க்ஸ் இருக்குது. கனெக்டிங் லிங்க்ஸில் கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா இந்த பத்துக்குள்ளேருந்து தான் ஒன்று வரும், கட்டாயமாக கேட்குறாங்க அப்படின்னா இந்த கனெக்டிங் லிங்க்ஸு ஒன்று வரும். இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.